வெல்கம் டு சைலன்ஸ் ஐஎஸ். வெரி குட் ஈவினிங். ஸோ ஒன் மோர் டைம் வி ஆர் கனெக்டிங் த்ரூ தி யூடியூப், ரைட்? ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ரிசல்ட் பிளான். ஓகே, ஸோ ஆஃப்டர் ரிசல்ட் பிளான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரீசெண்டாக யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் நிறைய பேர் ப்ரிலிமரி கிளியர் ஆகிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ சில பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட சப்போர்ட்ஸ். ஓகே, ரைட், ரெடி பி. ஸோ நல்லா இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் நம்முடைய பிளான் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ரைட், ரெடி பி. பார்ப்போம். நார்மலாக ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்றது ஒரு லூப், ஓகேவா? ஒரு ஒரு சைக்கிள். அதாவது ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஓகே மெயின்ஸ் படிக்கலாம், தென் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் ஆகுது, தென் சர்வீஸ். ஸோ நார்மலாக ஒரு ஒரு ஐடியல் ப்ரொசீஜர் அப்படின்றது ஃபிலிம்ஸ் படிப்போம், ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகும், மெயின்ஸ் படிப்போம், மெயின்ஸ் கிளியர் ஆகும், இன்டர்வியூ, இன்டர்வியூ போனதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டு சர்வீஸில் இருப்போம் அப்படின்றது ஒரு நார்மலாக எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்டென்ஷன் அப்படின்றது அதான் இல்லையா? ஸோ யாரும் லாஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் படிக்க மாட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பிகம் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் ஐபிஎஸ், ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் இந்த டாப் லேடர் ஒன்லி. ஓகேவா, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சம்டைம்ஸ் நம்ம நம்ம மேலே ஒரு கேண்டிடேட் வந்து செல்ஃபாக ஒரு லெசனை வந்து லேர்ன் பண்ணுவாங்க. லிட்டரலாக வந்து சொல்ல போனால் காலேஜ் முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகும்போது ஒவ்வொரு கேண்டிடேட்டுமோட அந்த மனநிலை அப்படின்றது அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சு படிக்கும் பொழுது தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படின்றது, இன்டலெக்சுவல் பவர் அப்படின்றது வெளிவரும். அவங்களால இன்னமும் அதிகமாக படிக்க முடியும். ஓகேவா, ரைட். சரி, இப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறு தடங்கள் தான் அந்த ஃபிலிம்ஸில் ரிசல்ட் கிளியர் ஆகாதது அப்படின்றது. ஓகேவா, ரைட். ஸோ ஃபிலிம்ஸில் ரிசல்ட் கிளியர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் என்ன நினைப்பாங்க அப்படின்ற பட்சத்தில், ஓகே நம்ம ஃபிலிம்ஸ்லேயே நம்ம கிளியர் ஆகலை, நம்ம மெயின்ஸ் எப்படி படிக்கிறது, மறுபடியும் நம்ம ஃபிலிம்ஸே நம்ம படிப்போம் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. எஸ், அதுவும் சரிதான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா, ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகலை அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஃபிலிம்ஸ் கிளியர் ஆனவங்களுக்கு அது தனி, அது தனியாக நம்ம வீடியோவில் பேசிக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் ஃபிலிம்ஸ் வந்து இந்த தடவை கிளியர் ஆகலை அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. ஓகேவா, ரைட், லெட் இட் பி. பார்ப்போம். ஸோ ஃபிலிம்ஸில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்றவங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் இயர், ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான போக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இயர் இப்போ தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சி நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் அப்படின்றது வேற, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வேற. இது ரெண்டையும் வந்து போட்டு ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அட்டெம்ப்ட் கொடுக்கல, செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கு புரியாமல் இருக்குது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகேவா, ரைட். என்ன தான் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்தாலுமே அது இன்டென்சிவாக கொடுத்துருக்காங்களா, சப்ஜெக்டை புரிஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாமே அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஃபிலிம்ஸில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோம், சரியா? அதாவது ஃபிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனில் இருந்தாங்க, ஃபிலிம்ஸ் எழுதுனாங்க, பட்டு கிளியர் ஆகலை. ஓகே, அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சப்ஜெக்ட் எல்லாமே படிச்சிருந்துருக்காங்க, ஆனாலும் கிளியர் ஆகலை, ஃபிலிம்ஸ் அப்படின்றது கிளியர் ஆகலை. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு. அப்போது இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, மறுபடியும் ஃபிலிம்ஸே கிளியர் ஃபிலிம்ஸே கிளியர் ஆகலை, அதனால் ஃபிலிம் சப்ஜெக்டை நான் நல்லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா ஓகே, நம்ம வந்து இந்த ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா ரொம்ப நீங்கள் மார்க், அதாவது இன்டர்வியூ அப்படின்றது யூபிஎஸ்சி உங்களை நேரில் கூப்பிடுறது அப்படின்றது இன்டர்வியூக்காக மட்டும்தான் நேரில் கூப்பிடுவாங்க, மற்றது எல்லாமே ஏதோ ஆஃப்லைனில், ஐ மீன் ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி, சரியா? நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஃபிலிம் செல்றீங்க, மெயின் செல்றீங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேவா, நமக்கு இந்த மூணுக்குமே வந்து ப்ராக்டிஸ் வெர்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஃபிலிம்ஸ்க்கு நம்ம கிட்ட சீரியஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மெயின்ஸ் கிட்ட சீரியஸ் வச்சுருக்கோம், தென் மார்க் கொஷின்ஸ்க்கு வந்து ஐ மீன் மார்க் இன்டர்வியூ அப்படின்றத வச்சு வச்சுருக்கோம். இது மூலிமா அந்த மார்க் இதுவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மார்க் இன்டர்வியூ. ஓகேவா, ரைட். இப்போ இருக்கிற எஜுகேஷனல் செட்டப்பில், ஓகே, ரைட். ஸோ ஃபிலிம்ஸ் இருக்குது, தென் மெயின்ஸ் இருக்குது. இவங்க இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன்ஸ் நான் சொல்ல வரேன், ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண, இப்படி போனால் என்ன நடக்கும், இப்படி போனால் என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஓகேவா, ரைட், ரைட். ஸோ சப்ஜெக்டை வந்து அவங்க படிச்சிருக்காங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த சப்ஜெக்டை வந்து நல்லா, சப்போஸ் ஒரு கேண்டிடேட் வந்திருக்காரு, அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு,
ஃபர்ஸ்ட் டைம் தான் வராரு. அவர் நல்லா படிச்சிருக்காரு. சப்ஜெக்ட்ல ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, என்வரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓகே, ஜாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாமே நல்லா அவருக்கான புரிதல் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேவா, சப்ஜெக்டை தியரிட்டிக்கலாக நல்லா சொல்லுவார், ஆனால் அவர் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகலை. ஓகே, அதான் பிரச்சனை, ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகலை. இப்போ அவர் எப்படி அவரோட இது இருக்கும், சப்போஸ் இந்த பாடங்கள்லாம், இப்போ சப்போஸ் எர்த்வாக் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாகிரபியில் எர்த்வாக் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, எர்த்வாக்கில் ஏதோ ஒரு நுணுக்கமான விஷயம், எர்த்வாக்கை பற்றி கேட்டோம்னா அவர் நல்லா தெரியும், ஆனால் நுணுக்கமாக ஏதோ ஒரு கொஸ்டின் ஃபிலிம்ஸில் கேட்டாங்க, அதனால் அவருக்கு ஆன்சர் பண்ண தெரியல, இல்லாட்டி தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாரு, அப்படி கன்ஃபைன் ஆகிட்டார். இதே மாதிரி நல்ல தெரிஞ்ச ஒரு கான்செப்ட்ல இருந்து ஏதோ ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்டிருந்திருப்பாங்க, ஸோ அதை வந்து அட்டன் பண்ணிட்டோ அல்லது வந்து ராங்காக அட்டன் பண்ணிட்டோ அல்லது அதை அட்டன் பண்ணாமல் விட்டாதனாலேயோ விட்டதுனாலேயோ அவங்களுக்கான ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகாமல் போயிருந்திருக்கலாம். யூ காட் மை பாயிண்ட். அதாவது இவங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே நல்லா தெரியுது, ஆனால் அந்த நுணுக்கமாக இன்சைட்ஃபுல்லாக கேள்வி கேட்டதுக்கு அவங்களால பதில் சொல்ல தெரியல, அதனால ஃபிலிம்ஸ்ல ரீட்டைன் ஆயிட்டாங்க. சொல்லது புரியுதுங்களா? ரைட். சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா எழுதுவாங்க, ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா, ஆனால் அவங்களால ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியாது, சொல்கிறேன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு இதை எடுத்துப்போம். மெயின்ஸில் வந்து என்ன கேட்குறாங்க, டிஸ்கிரிப்டிவ். ஓகேவா, நம்ம விளக்கமாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், நல்லா புரிஞ்சுங்க. மெயின்ஸில் இருக்கக்கூடிய டேலண்ட் அப்படின்றது நீங்கள் உள்வாங்கின கருத்துக்களை கேட்குற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ்ல வந்துருது. ஓகேவா, நான் என்ன கேட்குறேன்னா, ஃபிலிம்ஸை வந்து நீங்கள் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால உங்களுக்கு வந்து ஃபிலிம்ஸ் வந்து போகுது அப்படின்ற பட்சத்தில் ஏன் அங்கேயே நிற்கணும் அப்படின்றத என்னோட கேள்வி. ஏன்னா மெயின்ஸுக்கான அந்த டேலண்ட் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ் டேலண்ட், விளக்கமாக எழுதக்கூடிய டேலண்ட். அப்போ அந்த லூப்பையும் அந்த மெயின்ஸுக்கான சிலபஸையும் நீங்கள் ஒரு சைக்கிளில் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? நீங்கள் செல்ஃபாக கம்ப்ளீட் பண்ணுங்க, அல்லது இன்ஸ்டியூஷனில் போயிட்டு கைடு வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க, மென்டார்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க, தட் இஸ் அப்பார்ட், அது வந்து டிஃப்ரெண்ட் விஷயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா, லிட்ரலாக மெயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் தான் சொல்லிட்டேன், இது வந்து கிளாஸ் இருக்கு, கிளாஸ் போயிட்டு பண்ணுறீங்க, கிளாஸ் போகாமல் பண்ணுறீங்க, ஓகேவா, அதெல்லாம் அடுத்தது. ஓகேவா, செல்ஃபாக பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தது. ஆனால் இந்த ஃபிலிம்ஸை வந்து முடித்த உடனே ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில், பாசிட்டிவாக வந்துருச்சுன்ற பட்சத்தில் மெயின்ஸ் எழுதலாம். ஓகேவா, இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபிலிம்ஸோடையே சேர்த்து சரிங்களா மெயின்ஸ் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை உள்வாங்கிக்கிங்க, உள்ளுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகேவா, ஸோ எப்போ ஃபிலிம்ஸ் முடிஞ்ச ரிசல்ட்லேருந்து, ஐ மீன் ரிசல்ட் வந்ததுலேருந்து டிசம்பர் வரைக்கும். ஓகேவா, ஸோ டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எதுவாக இருக்கணும் அப்படின்னா மெயின்ஸாக இருக்கணும். அதுக்கு என்ன, ஏன் வந்து அந்த இது மெயின்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் குயிக்காக போயிட்டுருக்கோம். ஓகே, ரைட், கவனிங்க. ஏன் வந்து அந்த மெயின்ஸை படிக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் ஃபிலிம்ஸை நீங்கள் படிக்கிறீங்க, ஐ மீன் படிச்சிங்க, ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகலை, ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக வருது, மறுபடியும் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபிலிம்ஸை படிக்க போயிட்டீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ் வரைக்குமே நல்லா படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸில் கிளியர் ஆகிடுது சரியா, கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு எலிஜிபிள். அந்த மெயின்ஸ் வர்றது ஹார்ட்லி 3 மந்த்ஸ் கேப் இருக்கும், 3 to 4 மந்த்ஸ் கேப் இருக்கும் சரியா. ஸோ அப்போ அந்த 4 மந்த்ஸ் கேப்பில் நீங்கள் ஒரு 7 பேப்பருக்கு நீங்கள் இப்போ உங்களை தயார்படுத்திக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதாவது நீங்கள் ஃபிலிம்ஸில் படிக்கிற 6 சப்ஜெக்ட் இருக்கா, 6+1 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து 6+1 சப்ஜெக்ட், ஆமாம் தானே? ஓகே, ஆனால் இதை வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் ஜூன்லேருந்து, இப்போ சப்போஸ் ஜூலை அப்படின்னா இந்த ஜூலைலேருந்து நெக்ஸ்ட்டு மே வரைக்கும் சரிங்களா, மே மாதம் எக்ஸாம் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் நீங்கள் ஒரு 10 மந்த்ஸ் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த 7 சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு 10 மந்த்ஸ் எடுக்கிறீங்க, ஆனால் அதில் மார்க் எதுவும் கவுண்ட் ஆக போகிறதில்ல, ஆனால் அடுத்த ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் எழுதுறீங்க, கிளியர் ஆகிடுது. கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த 3 மாதத்தில் நீங்கள் 7 சப்ஜெக்ட் படித்தாங்க. 7 சப்ஜெக்ட் அப்படின்னா லிட்டரலாக எஸ்ஏலேருந்து எஸ்ஏ, ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3, 4, தென் ஆப்ஷனலில் இருக்கிற பேப்பர் 1, பேப்பர் 2, அந்த பேப்பர் 1, பேப்பர் 2 ஒரு சப்ஜெக்டாக கூட கன்சிடர் பண்ணிங்க, ஐ மீன் 2 சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிங்கனா கூட மொத்தம் 7 வந்து எழுதி ஆகும், அது டிஸ்கிரிப்டிவ்ல எழுதி ஆகும். எப்படி இந்த 3 மந்த்ஸில் மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்றது தான். அதனால தான் நான் சொல்றது என்னன்னா, நீங்கள் ஃபிலிம்ஸ் வந்து படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கிளியர் ஆகுது ஆகலை, அடுத்தது நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடணும், மெயின்ஸோட அந்த ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃப்ரம் த டே 1 ஆஃப் மை டீச்சிங், ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் நான் இதை எல்லா சமயத்துலையும் நான் அதான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ ஃபிலிம்ஸு முடிக்கிறீங்க, வருது வரல மெயின்ஸ் போயிடுங்க, ஏன்னா அதை நீங்கள்
சிலபஸை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரும்பொழுது தான் உங்களுக்கான அந்த புரிதல் அப்படின்றது வெரி ஆகும். உங்களோட அந்த புரிதல் அப்படின்றது சப்ஜெக்டை பற்றி, ஓகே இந்த சப்ஜெக்டில் இதுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் இப்படிலாம் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சொல்லது புரியுதா? ஸோ இதை வந்து நல்லா எப்பயுமே மைண்டில் வச்சுருங்க. ஓகே ரைட். இப்போ கவனிப்போம். சில சமயம் வந்து பார்த்தா சில கேண்டிடேட்ஸ்லாம் வந்து கைடன்ஸ் அந்த மாதிரி கேட்க வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 அட்டம்ஸ் அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, 6 அட்டம்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் வந்து நான் மெயின்ஸு, நான் மெயின்ஸை பற்றி எனக்கு இன்னும் ஐடியா கிடைக்கல, ஐடியா நான் பண்ணலை, மெயின்ஸை நான் செல்ஃபாகவும் படிக்கல, செல்ஃபாக சம்டைம்ஸ் நான் ஃபஸ்ட்டு படித்தேன் மறந்துருச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மெயின்ஸ் சப்ஜெக்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே அவங்கக்கிட்ட ஆன்சர் இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அவங்க வந்து அந்த பிலிம்ஸ் இந்த லூப்லேயே சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். சரி, இந்த லூப்பில் சிக்கிடாதீங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், சி நம்ம சிவில்னஸ் சிவில்னஸ் சார்பாக நிறைய வீடியோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதில் எல்லாத்துலேயுமே, ஈவன் பிஃபோர் தி பிஃபோர் ஒரு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி யூடியூப் சேனல் இருக்கும்போதுலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, அதை விட்டுறாதீங்க. மறுபடியும் வந்து தட் மீன்ஸ் என்னென்னா, டிசம்பர் வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் தென் உங்களுடைய ஆப்ஷனல் எது வேணாலும் இருக்கலாம், இது ரெண்டையுமே டிசம்பருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். பேரலலாக ஃபிலிம்ஸுக்கு லைட்டாக அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கணும், செகண்டரியாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரியிலேருந்து ஃபுல் ஃபார்மாக நீங்கள் வந்து ஃபிலிம்ஸ் படிச்சிருங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்பயும் அதே தான் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து ஒரு 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 யூனிவர்சல் ஃபார்முலா ஃபார் யூபிஎஸ்சி, அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி படித்தாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இல்லை அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அடுத்த டைம் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் அப்போ என்ன வந்துடும், பதட்டம் வந்துடும். ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்குது அப்படின்ற போது ஒரு பதட்டம் தொட்டிருக்கும், அதோட நம்ம எப்படி, ஏன்னா ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணுறதே ஒரு டஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கேண்டிடேட்டோட ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஓகேவா. ஸோ அதுலேயே எப்படியாவது ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணால் போதும் போதுன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டு மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் இல்லைன்ற பட்சத்தில் இன்னும் டிப்ரெஸ் ஆகும் அந்த சமயத்தில். ஸோ அதுக்காக தான் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய ரிலாக்ஸ் ஒரு ரிலாக்ஸ்டு டைம் அப்படின்றது நெக்ஸ்ட் மே மாதம் வரைக்கும் ரிலாக்ஸ்டு டைம் தான், அதாவது ஃபிலிம்ஸ் வர்ற வரைக்குமே ஒரு ரிலாக்ஸான டைம் தான். அதில் நான் சொல்கிறது ஒரு ஒரு 6 மாதம் டைம், அதாவது டில் டிசம்பர் வரைக்குமான டயத்தில் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்றதான் என்னோட சஜஷன் ஓகேவா. ரைட். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எப்போ உணருவீங்க அப்படின்ற பட்சத்தில், உங்களோட பக்கத்தில் உங்கள் ரூம்மேட்ஸோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு கேண்டிடேட் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு 3 அட்டம்ஸ் 4 அட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சப்போஸ் அவங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா அவங்ககிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அல்லது கிளியர் ஆனவங்ககிட்ட ஒரு 3-4 அட்டம்ப்டுக்கு அப்புறம் கிளியர் ஆனவங்ககிட்ட இந்த கேள்வியை கேளுங்க ஓகேவா. ஸோ ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, கம்ப்ளீட் பண்ணுன்னா என்ன ஆகும், பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களும் இதே சஜஷன் தான் சொல்லுவாங்க ஓகே. ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்போஸ் எனக்கு 3 அட்டம்ப்ட் பண்ணேன், இது கிடைக்கல, 4வது அட்டம்ப்ட்ல வந்து ஃபிலிம்ஸ் கிடைச்சிது, ஆனால் அது மெயின்ஸ் போகும்போது எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, பதட்டமாக இருக்கு, நான் எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னா தெரியல அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு தயக்கத்தோடு சொல்லுவாங்க. அந்த தயக்கம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அவ்வளோ சரியா. ஸோ இதுதான் உங்களுடைய இதுவாக இருக்கணும். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு, மறுபடியும் இப்போ ரிசல்ட் வராதவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, மறுபடியும் ஃபிலிம்ஸ்லேயே போய் படிக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்கு, ரெண்டாவது மெயின்ஸோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு பேரலாக ஃபிலிம்ஸ் படிக்கிறது அப்படின்றது இருக்கு. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் விட் பி பெட்டர் ஃபார் எனி கேண்டிடேட் ஃபார் அட்டெண்டிங் த 2025 எக்ஸாமினேஷன், அவ்வளோதான். இது கிளியரா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுட் வரும், சார் இல்லை நான் தான் ஃபிலிம்ஸே கிளியர் பண்ணலையே, நான் எப்படி சார் போடுறது அப்படின்னா, நான் தான் சொல்லிட்டேன், நீங்கள் சப்போஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் இருக்க சொல்லியிருக்கேன், இதே இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் அட்டம்லாம் இருப்பீங்க சரியா, அவங்களுக்கும் இந்த ஃபிலிம்ஸ் தான் பிக்கஸ்ட் ஹர்டலாக இருக்கும். ஒரு 6 அட்டம் கொடுத்து 7 அட்டம் கொடுத்து வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வேற, அவங்களுக்கான பிளான் அப்படின்றது வந்து வேற சரியா. ரைட். ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கும், ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுவாங்க சரிங்களா, அதை அதை புரிஞ்சுக்கிறதுலையோ அந்த கிளாஸை புரிஞ்சுக்கிறதுலையோ சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுலையோ தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தரோட அந்த எரர் மெத்தடாலஜி அப்படின்றது வேறையா இருக்கும். சில பேர் வந்து ராங்காக மார்க் பண்ணுவாங்க, சில பேர் கொஸ்டினை படித்ததே தப்பாக இருக்கும், சில பேர் வந்து ஆப்ஷனை பார்த்த உடனே பதட்டம் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்து வித்தியாசப்படும், இதனால் அவங்களோட ஃபிலிம்ஸ் அப்படின்றது ஃபிலிம்ஸ் சக்ஸஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது மாறி போயிட்டு இருக்கு. இமேஜ் பண்ண முடியுதா? ரைட். ஸோ அதனால் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இருக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே. சப்போஸ் நீங்கள் ஒரு 3வது அட்டெம்ப்டர் 4வது அட்டெம்ப்டராக வந்து இருக்கீங்க அப்படின்னாலுமே இது வரைக்கும் மெயின்ஸ் படிக்கல அப்படின்னா மெயின்ஸை படிச்சிருங்க ஓகேவா. ஃபிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பேரலாக ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா. ஃபிலிம்ஸ் எதனால் மிஸ் ஆச்சு, ஏன் வந்து ஜிஎஸ்ல மார்க் கம்மியாச்சு, சிசாரில் மார்க் கம்மியாச்சுன்றது அது தனி ஸ்ட்ராட்டஜி சரியா, அதையும் பேரலாக நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும்
சரியா, மறுபடியும் அந்த அந்த ரொட்டீனுக்குள்ளேயே இருக்காதிங்க. அதனாலதான் செகண்ட் இது வந்து போட்டிருப்பேன், பிரேக் த ரொட்டீன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். பிரேக் த ரொட்டீன், சரியா? பிரேக் த ரொட்டீன் அப்படின்னா நீங்க படிக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, படிக்கிற அந்த மெட்டீரியல் அப்படின்றத மறுபடியும் பழைய மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு இருக்காது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, ரிவிஷன் பண்ணியாச்சு, மறுபடியும் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுவீங்க? சொல்லுது புரியுதா? ஆதி காலத்துல வாங்கின கோச்சன் இல்லையாங்க வச்சு சுத்திட்டு இருக்கிறது, சொல்லுது புரியுதா? புது மெட்டீரியல், இப்போ என்வரான்மெண்ட்டுக்கெல்லாம் புது புது மெட்டீரியல், ஒவ்வொரு ஒவ்வொரு பாடத்துக்கும் புது புது மெட்டீரியல் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு, சரியா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. படிச்சதை, அதாவது படிச்சது ஓல்டு புக்ல இருந்தாலும் ரிவிஷன் பண்றது நியூ புக்ல பண்ணுங்க. அந்த மாதிரி ரொட்டீனை பிரேக் பண்ணுங்க. அப்பதான் ஒரு புது விஷயத்தை உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும், புது மெத்தடாலஜியை உங்களால் கத்துக்க முடியும். யோசிச்சு பாருங்க, அதை உங்களோட செயல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஆன்சர் அப்படின்றது கிடைக்கும். இது மாதிரி பண்ண முடியுதா? ஓகே. ஸோ படிச்சது, அதாவது ஒரு 3-4 அட்டம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புக் எல்லாமே ரெனோவேட் பண்ணுங்க. என்சிஆர்டி அப்படியே இருக்கட்டும், என்சிஆர்டின்றது பேஸ், அது பேஸ்ன்றது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுங்க, சரியா? உங்களுடைய உங்களுடைய ரொட்டீனை வந்து பிரேக் பண்ணுங்க. லிட்டரலாக சொல்ல போனால் நீங்கள் ஒரு ஒரு ரூமில், ஒரே ரூமில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு பிரேக் பண்ணிட்டு வேறு இடத்த மாறிடுங்க, சரியா? வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி வந்து ஸ்டடி ஹால்லாம் நிறைய இருக்கு, சரிங்களா? அங்கே வந்து இருந்து படிக்கலாம், சரியா? அந்த மாதிரி ரொட்டீனை வந்து பிரேக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான புது என்வரான்மெண்ட் கிடைக்கும். மறுபடியும் இல்லாட்டி டிப்ரெஷன் சைக்கிள்குள்ள குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை அறியாமலேயே, சரியா? அது வேண்டாம் கண்டிப்பா. ரவம்பர், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம், இதே மாதிரி இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற அந்த ஃபெயிலியர்ஸை தான் இப்ப பாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க போன வருஷம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு ஒரு பர்மனன்ட் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க, சரியா? அதுக்கான அதுக்கான டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிராக் ஆகும். நீங்க உங்களோட வேலை என்னன்னா கன்சிஸ்டண்டா இதுக்குள்ளே இருக்கிறது தான். இப்ப பாஸ் பண்ணவங்க எல்லாருமே, பிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே முதல் அட்டம்ல பாஸ் பண்ணிட்டாங்களா இல்ல ரெண்டாவது அட்டம்ல பாஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ அவங்களும் இதே ஸ்டேஜை தான் தாண்டி வந்திருப்பாங்க. இமேஜ் பண்ண முடியுதா? அதனால இப்போ மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்றது வருத்தம் தான். பட் அந்த வருத்தத்தை வந்து நீங்க டிப்ரெஷனா கொண்டு போயிட வேண்டாம், ஒரு மன அழுத்தமா கொண்டு போயிட்டு, ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க தப்பா வகுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வேற மாதிரி போயிடும், சரியா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும், கமிட்மெண்ட் ஜாஸ்தியாகும், உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது மாறும், உங்களுடைய சுச்சுவேஷன் மாறும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் அப்படின்றது மாறும், சரியா? இது எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும், சரியா? அப்படின்னா என்னது, இன்னும் அதிகமாக ஒரு டைம் வந்து தோல்வி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான அதுக்கான வழியை வந்து தேடணும். இது எதனால் மிஸ் ஆச்சு அப்படின்றத பாருங்க. நான் தான் சொல்லிட்டேன், புக்கை மாற்றுங்க, சரியா? படிக்கிற மெத்தடாலஜியை மாற்றுங்க, சரியா? மறுபடியும் அந்த 3-4 அட்டம்ப்ட்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, 3-4 அட்டம் கொடுத்து கிளியர் ஆகாத மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா யோசிங்க, ஓகேவா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய புக் வந்து, புக் அதே ஆங்கிள் தான் பாக்குறேன், மறுபடியும் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்றத பாருங்க, சரியா? ஸோ ஜென்ரலா புக் எல்லாம் என்சிஆர்டி எல்லாமே நல்லா படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் இது வரல அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுங்க, அவ்வளவுதான், சரியா? அதுக்கான கைடு வந்து எடுத்துக்கங்க, ஓகேவா? ஸோ ஒரு மென்டார், நான் ஏற்கனவே பழைய கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு மென்டார் வந்து ஒரு ரிலேவலான ஒரு மென்டாரை வச்சு என்ன டவுட் அப்படின்றத கேட்டுக்கங்க, சரியா? ஈவன் சிவில்னஸ்ல கூட நாங்கள் சொல்லியிருக்கோம், ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வரல, ஃபிலிம்ஸ் வந்து வரல அப்படின்ற பட்சத்தில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான அசஸ்மெண்ட் சார்ட்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கோம். ஸோ நேரில் விசிட் பண்ணுங்க, ஓகேங்களா? டூ விசிட், ஓகேவா? ஸோ இது வந்து கோர்ஸ் ப்ரொமோஷனுக்காகலாம் அதை சொல்லலை, அது ஏற்கனவே நான் அதுக்கு அதுக்கான தனி வீடியோலாம் நான் பண்ணிட்டேன், சரியா? ஃபிலிம்ஸு, மெயின்ஸு, டிரான்சண்டிங் ஃபிலிம்ஸு, ஆதார் மெயின்ஸு, ஜிஎஸ் மெயின்ஸுக்கெல்லாம் தனி வீடியோ இருக்கு. இது வந்து ரிசல்ட்டுக்கானது, உங்களுடைய உங்களுடைய மெத்தடாலஜிக்கானது, அவ்வளோதான், சொல்லது புரியுதா? ஸோ அதனால் உங்களுடைய பிளானை வந்து சார்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த சார்ட் அவுட் அப்படின்றது இதை பேஸ் பண்ணி இருக்கணும், நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றது. சப்போஸ் அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு மென்டாரை வச்சு கால்குலேட் பண்ணிக்கங்க. இதில் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க அப்படின்னா எதை வச்சு நீங்கள் அதை பண்ணுறீங்க? ஏன்னா அந்த ட்ரெஸ் மேலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, சரியா? ஸோ அதனால் அதை போடுறீங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இருட்டில் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டெப்பு எப்படி வைக்கிறீங்க, ஒரு நம்பிக்கை தான், இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஃப்ளோர் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வச்சு நீங்கள் கால் வைக்கிறீங்க, ஆமாம் தானே? ஏன்னா ஒரு ஒரு நம்ம நினைக்கிறோம் அந்த விஷயம் சரி, நம்ம கால் எடுத்து வைக்கிறது சரி அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம், அதனால ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க, மெயின்ஸ் டெஸ்ட் கொஷின் இருக்குது, அதை நீங்கள் எழுதுறீங்க. அப்படி எழுதும்போது எழுதிட்டு நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் பிரெயின் வந்து எதனால் அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுச்சு, அந்த கொஷனுக்கு இதுதான் சரியான விடை அப்படின்ற மாதிரி அந்த பிரெயின் நினச்சிது, அதனால் அதை ஆன்சர் பண்ணிச்சு, ஆமாம் தானே? இல்லாட்டி அதை ஆன்சர் பண்ணியிருக்குமா? பண்ணியிருக்காரு. அப்போ அது பண்ணது பிரெயினுக்கிட்டே நீங்கள் போயிட்டு செல்ஃபாக எவாலுவேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அது சரின்னு தான் சொல்லுவோம், இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அப்போ நம்மளே வந்து யாராவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடுனா உலகமே இருட்டிடுச்சுன்னு சொல்லி நினைக்கும்,
பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா சரி ஓகே வேர்ல்டே ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களே ஒரு ஒரு செல்ஃப் எவால்யூஷன் அப்படின்றது உங்களுடைய ஹேபிட்ஸில் வந்து இருக்கணும் சரிங்களா. ஸ்டடீஸில் யூபிஎஸ்சி இன்டெலெக்சுவல் ஸ்டடீஸில் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்கன்ற போது உங்களோட லேக்குனன்றது தெரியாமல் போயிடும். நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, கண்டென்ட் என்ன இருக்கும், கண்டென்ட் ரிச்சாக இருக்கா, கண்டென்ட் புவராக இருக்கா, டேட்டா கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றது அந்த ட்ராக்ல போயிட்டு வந்த ஒரு மென்டாரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கைடு வந்து வாங்கிக்கிங்க. நீங்கள் அக்ராஸ் இந்தியா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அதே அக்ராஸ் தமிழ்நாடு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மென்டார், உங்கள் சீனியர்ஸ், ஜாப்ல இருக்கிறவங்க, யூபிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க, சர்வீஸ் வாங்கிட்டு போனவங்க இருப்பாங்க, அல்லது பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கும் சரி, அதில் இதே மாதிரியான ஒரு ப்ரொஃபைலில் ஒரு மென்டார் இருப்பாங்க சரியா. ஸோ அவங்ககிட்ட கைட் வாங்குங்க. ஓகே இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவங்க சொல்றத அவங்க அவங்க ஒரு சில விஷயங்கள் உங்களை அசஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. சொல்லது புரியுதுங்களா? அப்பதான் நீங்க அந்த லூப்ல இருந்து வெளியில வருவீங்க, இல்லாட்டி நீங்க செய்யறது சரி அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணிட்டு. கண்டிப்பா சில பேர் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பரா போவாங்க, தட்ஸ் ஃபைன், அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல போஸ்ட் ரிசல்ட் டிப்ரெஷன்ல போஸ்ட் ரிசல்ட் சுச்சுவேஷன்ல டிப்ரெஷனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் விடாதீங்க. டிப்ரெஷனுக்குலாம் அங்கே வழியே கிடையாது, படிக்கிறதுக்கு நேரம் கிடையாதுன்ற போது எங்க டிப்ரெஷன் ஆகிறதுக்கு நேரம். ஸோ அதனால கவலைப்படுறதுக்கு இங்கே ஒண்ணுமே கிடையாது சரியா. ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுன்றதை மைண்டில் வச்சுங்க. ஓகே யூபிஎஸ்சியில் அப்புறம் இது கூட பண்ணலன்னா எப்படி, நாளைக்கு கலெக்டர் ஆனதுக்கப்புறம் அல்லது போலீஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ அப்படி வருதா அப்படி வருதான்லாம் பயந்துட்டு இருக்க முடியாது, நமக்கு நேரமும் இல்லை. நான் தான் சொல்லுவேன், நம்ம என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு நேரம் கிடையாது ஓகேவா, பயப்படுறதுக்கு நேரம் கிடையாது, இந்த ரெண்டு நேரத்தையும் படிக்கிறதுல யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ எஸ் ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகலை அப்படின்றது ஒரு ஒரு ஸ்டேட், இட்ஸ் அ ஸ்டே, இட்ஸ் ட்ரூத். ஆமாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே ரெண்டு நாள் கஷ்டமா இருக்கும், மூணு நாள் கஷ்டமா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா அப்படி உங்களுக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபைன், ஒரு ரெண்டு ஒரு நாள் கஷ்டப்படுங்க, ரெண்டு நாள் அவ்வளோதான், அதுக்கு மேலாம் ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அதையும் தூக்கி போட்டு அடுத்த லெவலுக்கு வந்துடணும். மைண்டு ஸ்ப்ரிங் அழுத்தி பிடிச்சோம்னா என்ன ஆகும், டக்குன்னு விட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்க போகாது இல்லை, அவ்வளோதான் சரியா. விட்டுட்டு படிக்கிறத ஆரம்பிச்சிடணும். ஐயோ நான் எத்தனை ஃபிலிம்ஸ் போயிடுச்சே, ஒரு மூணு நாலு ஃபிலிம்ஸ்லாம் இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று மிஸ் ஆகுது இல்லாட்டி தெரியல, இல்லை தப்பாக அப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? அதை வந்து சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுறது தான் நோக்கமாக இருக்குன்னு ஒழிஞ்சு மறுபடியும் நான் மறுபடியும் இன்சாட்டி நான் எடுத்து படிக்கிறேன் நான் அதில் இதாகிறேன்னு சொல்லி போயிடாதீங்க, அது ஒரு கைடு வாங்கிட்டு போயிடுங்க அவ்வளோதான் சரியா. ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. உங்களுடைய ஃபிலிம்ஸ் அப்படின்றது ஃபைனலாக ஃபைனல் வேர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஃபிலிம்ஸ் முடிச்சிட்டீங்க ஓகேவா, ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகலை, மறுபடியும் ஃபிலிம்ஸ்ன்றது போகாமல் சரியா மெயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த மெயின்ஸை வந்து நான் சொல்கிறேன், செல்ஃபாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், இல்லை கிளாஸ் போய் கம்ப்ளீட் பண்ணுங்கள், இல்லை டெஸ்ட் மாட்டு எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், டிபெண்டிங் அப்பான் யுவர் டேலண்ட் சரியா. உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்தது, அது நான் உங்கள்கிட்டே விட்டுறேன் ஓகேவா ரைட். ஸோ அந்த கன்சர்னில் தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ரைட். ஸோ செல்ஃபாக பண்ணலாம், இல்லை கிளாஸ் போய் பண்ணலாம், இல்லை டெஸ்ட் மட்டும் அந்த மாதிரி எழுதி பண்ணலாம், அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்தது சரியா. நீங்கள் எத்தனாவது அட்டம்ப்டில் இருக்கீங்க, எத்தனாவது அட்டம்ப்ட் ஃபிலிம்ஸ் கொடுக்குறீங்கன்றத பொறுத்தது சரி, அது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும் ஓகேவா. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளான் வந்து வேணும், அடுத்து ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸுக்கு நான் இந்த அட்டம்ப்ட் நான் கொடுக்கணும், அடுத்த அட்டம்ப்ட் நான் கொடுக்க போகிறேன் 2025, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு அட்டம்ப்ட் ரெண்டு அட்டம்ப்ட் போயிடுச்சு, அஞ்சு அட்டம்ப்ட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு ஒரு ஒப்பீனியன் வந்து வேணும், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பற்றி ஒப்பீனியன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஓகேவா. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், டூ விசிட் அவர் அகாடமி ஓகே, ஐ வில் பி அவைலபிள் ஹியர் ஓகே. ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி வந்து பேசும்பொழுது உங்களுக்கான பிளானை வந்து என்னால் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியும், எங்களோட டீம் வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இது வந்து டெலிபரேட்டாகவே நான் சொல்கிறேன், இது வந்து கோர்ஸ் ப்ரொமோஷன் அப்படின்றது கிடையாது, சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க ஓகே, செல்ஃபாவோ கிளாஸோ டெஸ்ட்டோ அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. இட்ஸ் வெரி ஓப்பன் டு ஆல், ஈவன் மை அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு கைடெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கிளியர் ஆயிருக்காங்க. சொல்லது புரியுதுங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன் அந்த கன்சர்னில் ஓகே ரைட் லெட் இட் பி. ஸோ இந்த லூப்பில் வந்து இது பண்ண வேண்டாம், மெயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ருட்டீனை வந்து பிரேக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். ருட்டீன் அப்படின்னா நீங்கள் தங்கியிருக்கிற இடம்லாம் 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா மாற்றிடுங்க, இடத்த மாற்றிடுங்க, புக்ஸை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ண புக்கை வந்து வாங்கிக்கிங்க, பழைய புக்கை வச்சுருக்காதீங்க, பழைய அட்லஸ் வச்சுருக்காதீங்க சரியா, பழைய அட்லஸ் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்களா அதை வச்சுருங்க, புதுசாக அட்லஸ் வாங்கி அதையும் ஆட் பண்ணுங்க, பழசு தூக்கிலாம் போட்டுற வேண்டாம், ஆட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் சரியா. நான் சொல்கிறது அப்டேட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரேன் ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் அந்த பிளான் பண்ணுறதுன்றது இதில் நிறைய ஃபேக்டர் இருக்குது, அந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுடைய நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், அட்டம்ப்ட் எத்தனாவது அட்டம்ப்ட், நீங்கள் எந்த ஏஜில் இருக்கீங்க சரியா,
அதுக்கு அடுத்தது மெயின்ஸ், அதாவது பிலிம்ஸுக்கான ப்ளஸ் பிலிம்ஸு மெயின்ஸுக்கான சப்ஜெக்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, சரியா, கம்ப்ளீஷன், சரிங்களா? நான் அட்டம்ஸை கூட நம்புறதில்ல, நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? பிலிம்ஸ்க்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? மெயின்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? சரியா, பண்ணியிருந்தால் அதுக்கு மாதிரி அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் வரும். ஓகே, ஸோ அட்டம்ப்டு, ஏஜு, பிலிம்ஸ், மெயின்ஸு, ஆப்ஷனல் சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சரியா? இதெல்லாம் தான் ஃபேக்ட், இன்னும் ஃபேக்டர்ஸ் இருக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வச்சு தான் ஒவ்வொருத்தரோட பிளான் அப்படின்றது மாறுபடும். அதனால தான் இதோட பேர் வந்து ஸ்டார்டிங் அவுட் தி சார்ட் அவுட் ஒரு பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா சார்ட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ட்டட் பிளான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சார்ட்டட் பிளான் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் தனி ஒருவருக்காக ஒரு பிளேன் வச்சு ஃப்ளைட் பண்ணி பறந்து போகிறாங்க அப்படின்னா அதான் சார்ட்டட் பிளான் சொல்லுவாங்க. ஈவன் நம்ம ரயில்வேல கூட சார்ட் ரயில்வே சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி போகிறீங்க, அந்த ரிசர்வ் பண்ணதுக்கு உங்களுக்கு எந்த சீட்டு எந்த கம்பார்ட்மெண்ட்டில் எந்த பெட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் சார்ட் அவுட், இல்லாட்டி அதுக்கு பேர் ஷெடியூல், எல்லாத்துக்கும் கொடுக்கறது ஷெடியூல். இது வந்து சார்ட் அவுட், அதனால தான் இந்த இதோட பிடிஎஃபோட பேரே வந்துட்டு சார்ட் அவுட் ஒரு பிளான் சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தரும் யூனிக் அப்படின்ற மாதிரி மைண்டில் வைங்க, புரியுதா? உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் அப்படின்றது வேறு, உங்களோட ஏஜ் அட்டம்ப்ட்டு ப்ளஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூபிஎஸ்சி, இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இன் யூபிஎஸ்சி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் இது வந்து ஓவராலாக ஜென்ரலான ஒரு பிளான், ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளான் வந்து வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் அட்மின் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு டைம் வந்து கேட்டுக்கங்க, சரியா? ஸோ முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வாங்க, சரியா? ரொம்ப நேரம் முன்னாடியே சப்போஸ் ஒரே நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா எங்களால் ஆர்டர் பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கும் கிளாஸஸ் இருக்குது, சரியா? ஸோ அதனால் அதை பிளான் பண்ணிட்டு முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து சார்ட் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு ஓவரால் பிளான் அப்படின்றத நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸோ தட் இஸ் மை சஜஷன், ஓகேவா? ஸோ தட்ஸ் இட், வேறு ஏதாவது டவுட் டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம அந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ரைட், ஸோ இதோட நம்ம செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் மீட் பண்ணுவோம் இன்னொரு செஷனில், ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ ஹாப்பி டு சி யூ இன் திஸ் ஒன் ஃபைன் ஈவினிங். ஸோ வில் பி மீட்டிங் இன் சம் அதர் வீடியோ செஷன். ஸோ டில் தென் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை பை.